அல்பமா இருக்கும்போது உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ சாப்பாடு ஒரு நல்ல முழுமையான சாப்பாடா, அதாவது புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். வழக்கமா சாப்பிடறத விட கர்ப்பமா இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாவே சாப்பிடணும். அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடற அளவுக்கு சாப்பிடக்கூடாது, ஒரு முழுமையான சாப்பாடு எடுத்துக்கணும். அந்த சாப்பாடு காய்கறிகள் நிறைந்த ஒரு முழு குவாண்டிட்டியா இருக்கணும். நீங்க புரதங்கள் எடுத்துக்கலாம், நீங்க தானியங்கள் எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம். அதே நேரம் உங்க உடம்புக்கு தேவையான தண்ணி ஒரு 2-3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம். கர்ப்பமா இருக்கும்போது இந்த மாதிரியான ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை எடுத்துக்கிட்டா அந்த தாய்க்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கர்ப்பமா இருக்கும்போது அந்த கர்ப்பிணி பெண் தன்னுடைய உடம்புல கலோரிகளை 300-400 வரைக்கும் உயர்த்தணும். பொதுவா இது கர்ப்பிணி பெண்களுக்கான ஆலோசனை மற்றும் டயட் சார்ட்.